ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெக்கானிக் மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். பஸ் மினிட் இந்தோனேஷியா கேமில் வந்து மெக்கானிக் மோடு வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைன்னா, இந்த லாரி மோட்டருக்கு பார்த்திங்கன்னா மினி சேசிஸ் மட்டும் இருக்குது, பார்த்திங்கன்னா மினி லோடு வேனு. இந்த லோடு வேன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், இந்த லோடு வேன் மோடை. ஸோ அதனால் வந்து இந்த லோடு வேன் மோடை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த லோடு வேன் சேசிஸ் மோடில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு நியூ அப்டேட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சேசிஸ் லாரி மோடில் வந்து 3 அனிமேஷன் கீ ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு இப்போ வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்பர் 1 என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த இன்ஜின் முன்னாடி இருக்குது பார்த்திங்களா, பேனட்டை வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து தூக்குறதுக்கு வந்து நம்பர் 1 கீ. நம்பர் 2 கீ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, பின்னாடி வந்து இந்த வார்னிங் நோட்டிஃபிகேஷன் வைக்கிற ரிஃப்ளெக்டர் வந்து நம்பர் 2 அனிமேஷன் கீ. அதுக்கப்புறம் நம்பர் 3 தான் வந்து மெக்கானிக்கு வந்து நம்ம வண்டியை வந்து ரிப்பேர் பண்ணுற மாதிரியே ஒரு அனிமேஷன் ஃபீச்சர் கீ வந்து நம்பர் 3. இது வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மெக்கானிக் வந்து ரியலாக வந்து நம்ம வண்டியை வந்து இது சரி ரிப்பேர் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டீரியரில் பார்த்திங்கன்னா நார்மலாக மிசிபுச்சி லோகோ போட்ட ஒரு ஸ்டேரிங்கு, மிசிபுச்சி கம்பெனி லோகோ போட்ட ஒரு ஸ்டேரிங்கு, டேஷ்போர்டு வந்து நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நேவிகேஷன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கியர் இருக்குது பார்த்திங்களா, கியர் வந்து அப்படியே டேஷ்போர்டில் கம்பெனி ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரியர் வியூ மிரர் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்டீரியர் வந்து நார்மலாக வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்கப் வந்து நல்லாயிருக்கு, பிக்கப் வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து சூப்பர் பவர் ஸ்டேரிங்கு, அப்படியே லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், வண்டி சூப்பராக இருக்குது. ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து 180 km/h போகுது, அது நீங்கள் பார்த்தாலே தெரியும், 180 km/h போகுது. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரே ஒரு ஃபெயிலியர் என்னென்னா பிரேக் தான். பிரேக் வந்து ரொம்ப சென்சிட்டிவே இல்லை, ரொம்ப மொக்கையாக இருக்குது பிரேக்கு, அது ஒன்று தான் இதில் வந்து ப்ராப்ளம். மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் வந்து இந்த மோடையை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ் வந்து ரொம்ப அவ்வளோன்னு பெருசெல்லாம் கொடுக்கல, நார்மல் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட் லைட்ஸு, அப்புறம் வந்து சைடு இண்டிகேட்டர் லைட்ஸு அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அது ஹெட் லைட் நல்லா பவராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மோடை எப்படி டவுன்லோட் பண்ணால், டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு டவுன்லோட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி இப்போ டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி தான் அதே மாதிரி தான் இந்த லிவரி வந்து இருக்காது, இந்த லிவரியை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மோடை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் லிங்க்கு. அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ண சொல்லுவோம். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அது வந்து கீழே வந்து அந்த ப்ளீஸ் வெயிட்னு சொல்லி செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அந்த செகண்ட்ஸ் ஓடி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். அந்த 10 செகண்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு கண்டினியூன்னு இருக்குது பார்த்திங்களா, கிளிக் ஹியர் டு கண்டினியூ வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணோடனே வந்து இந்த மாதிரி ஆட் பாப்அப்ஸ் ஓப்பன் ஆகும். அதை க்ளோஸ் பண்ணி விட்டு அந்த நம்ம பழைய பேஜுக்கே போனோடனே வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஜெனரேட்டிங் லிங்க்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெட் லிங்க் அப்படின்னு இருக்கும். அந்த கெட் லிங்க் ப்ரெஸ் பண்ணோடனே வந்து இந்த மாதிரி ஆட் பாப்அப்ஸ் ஓப்பன் ஆகும். அதையும் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா மீடியாஃபயரில் வந்து நமக்கு வந்து டவுன்லோடு லிங்க் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து அந்த மீடியாஃபயர் லிங்க்கை வந்து நீங்கள் அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதை ப்ரெஸ் பண்ணோடனே வந்து மோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 23 MB இருக்கும் அந்த மோடு, அவ்வளோதான். இப்போ அதை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் டவுன்லோட் ஆகேன்னு கேட்குது, நான் கேன்சல் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த மோடை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கேம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வழக்கம் போல் வந்து மோடு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி மோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் மோடு கொடுத்துட்டு ஃபைல் மேனேஜரை செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டிங்கன்னா மோடு இருக்கும். மோடை கிளிக் பண்ணிங்கன்னா மோடு வந்து நம்ம கேமில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிவரிஸ் அதே மாதிரி மீடியாஃபயர் லிங்க் தான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் லிவரி டவுன்லோட் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மோடை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு நியூ அப்டேட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.